தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னால் கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த நீர்வீழ்ச்சிக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது, நுழைவு கட்டணம். பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபா, சிறியவங்களுக்கு 20 ரூபா, அடல்ட்ஸ்க்கு வந்து 30 ரூபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 ரூபீன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் காலையில் 6 மணிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் தான் உள்ளே அலோடு. அதுவும் பார்க்குறோம்ல, உள்ளே வந்து நம்ம ஒரு 10 பேர் போனோம், 11 பேர், ஒரு ஆள் வரலை. நம்ம 10 பேர் உள்ளே வந்து நீர்வீழ்ச்சி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கூட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே இந்த நீர்வீழ்ச்சியில் படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க. இந்த படிக்கட்டில் ஏறக்குறைய 1196 படிக்கட்டு இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வாக்கிங் பண்ணி போனால் தான் அந்த நீர்வீழ்ச்சி, ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு சென்றடைய முடியும். சரியா, இந்த படிக்கட்டில் நம்ம இறங்கும் போது கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கணும். ஏன்னா நம்ம போனது வந்து ரெயின் டைம், அதுவும் வீக்கெண்டு, சண்டே, ரொம்ப க்ரௌடாக இருக்கிற ஒரு பிளேஸ் வீக்கெண்ட்னா. கொல்லிமலையில் மிக ஃபேமஸான, எல்லோரும் இந்த கொல்லிமலைக்கு வந்து இதை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க, அது மாதிரி ஒரு பிளேஸ்னால் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி தான். இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இங்கே எப்படி இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ், நான் இது வரைக்கும் இது 3வது டைம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம் வந்து தண்ணியே இல்லை, கம்மியாக வந்துச்சு. இந்த டைம் வந்து தண்ணி அதிகமாக இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். அப்படி நம்ம இறங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. இந்த ஃபாரஸ்ட் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக பார்த்துட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுக்க போகிறோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அருவி அங்கே பாருங்கள், தெரியுதுங்க சின்னதாக அந்த அருவி. அந்த அருவி அப்படியே போயிட்டுருக்கு. இந்த அருவி எங்கே போகுதுன்னா திருச்சிராப்பள்ளிக்கு வரைக்கும் போதும். அதை நம்ம போட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நடந்து போகிறோம். இப்போ ஏறக்குறைய ஒரு 200-300 படிக்கிட்டு நம்ம இறங்கியிருக்கோம். அப்படியே நம்ம பசங்க எல்லாம் லைனாக போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த ஃபாரஸ்ட் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கே மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது. நம்ம பசங்க எல்லாமே சீக்கிரமாக இறங்குறோம். ஆப்போசிட்டில் வந்து சீக்கிரமாக இறங்கணும். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டைம் இல்லை, சீக்கிரம் ரிட்டர்ன் போகணும். அதுக்கோசரம் நம்ம சீக்கிரமாக ரன்னிங்லேயே இறங்க போகிறோம். எவ்வளோ டைமில் இறங்கி போகிறோன்ட்டு பார்க்கலாம். கடைசியாக வந்து டைம் சொல்கிறேன். அதில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாகசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஜலுகிற மாதிரி, ஓடுற மாதிரி, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரலாம். இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு இந்த அலோடு இல்லை. ஆனால் காலையில் 6 மணிலேருந்து மாலை வந்து 3 மணி வரைக்கும் தான் அலோடு. இப்போ வந்து நம்ம பசங்க கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 600 படிக்கட்டு பக்கம் நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே வந்து அந்த பசுமையாக இருக்கிற ஃபாரஸ்ட், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை உச்சிலேருந்து வர நீர்வீழ்ச்சி நம்ம பார்த்துட்டோமா. இன்னும் கொஞ்சே தூரம் தான், இன்னும் ஒரு 300 படிக்கட்டு பக்கம் தான் இருக்குது. அந்த சாரல் எல்லாமே, அந்த மேகமூட்டம் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, கண்குள்ளாக காட்சி. சொல்கிறதுக்கு வார்த்தையில், ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம ஏரியாவில். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், 1196 படிக்கட்டை வந்து கடந்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது பாருங்கள், இங்கே தண்ணி ஏண்டா வந்திருக்குன்னா சாரல், அங்கேருந்து மலை, அந்த சாரல் நீர்வீழ்ச்சியிலேருந்து சாரலே இவ்வளோ தூரம் வருது. இப்போ நம்ம அந்த படிக்கட்டில் இறங்கிட்டு கரணமுருடான ஒரு கல், இது வந்து நம்ம பார்த்து சேஃபாக தான் போகணும். ஏன்னா இந்த வர ரெயின் டைம், அந்த சாரல் எல்லாமே இங்கே உள்றதால நம்மளுக்கு வந்து கால்லாம் வழுக்கும். சரிங்களா, அதனால் நம்ம சேஃபாக தான் நடந்து போகணும். இங்கே ஃபோனை பார்த்துட்டு அங்கெல்லாம் அது மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. நேராக நம்ம ஸ்லோவாக நடந்து போகணும். ஏன்னா வலிக்கிச்சின்னா அவ்வளோதான், இங்கே அடிபட்டாலும் இங்கே எதுவும் மெடிக்கல் கிட் எதுவுமே இங்கே இருக்காது. இப்போ போலீஸ் எல்லாம் சேஃபாக பார்த்துக்கிறாங்களாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த சாரல் பார்த்திங்களா, நம்ம மேலே விழுற சாரலே வேறு லெவலான ஒரு சாரலாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களே இந்த அருவி மேலேருந்து, இப்போ வந்து ரொம்ப மழை பெஞ்சதால இந்த சீசனால் மேலேருந்து அருவி எவ்வளோ ஹைட்லேருந்து வருதுன்னா ஒரு 300 அடி, கிட்டத்தட்ட 91 மீட்டர்லேருந்து கீழே நமக்கு அருவி வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இந்த அருவி வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் அந்த சாரில் தான் நம்ம குளிச்சுட்டே போனோம். உள்ளே போய் பக்கத்தில் உள்ளே போகிறதுக்கு அலோடும் இல்லை. நீங்கள் போகும்போது அலோடு இருக்கான்ட்டு கேட்டு கூட போங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் ரொம்ப மழை வீழ்ச்சி, இந்த சாரில் தான் நாங்கள் குளித்தோம். உண்மையாக சொன்னோம்னா நம்ம இங்கே இருக்கிறோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பெரிய பாறை இருக்குல்ல, அங்கே போயிட்டு தான் நம்ம வீடியோ எடுத்தோம். அங்கே தான் குளிச்சுதே, அதுதான் லாஸ்ட் அந்த சாரல். இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வர வந்து திசை வந்து கிழக்கு திசையில் வந்து நோக்கி போதா. இது வந்து திருச்சிராப்பள்ளி பூஞ்சோலை என்ற ஒரு கிராமத்துக்கு தான் போய் சேர்ந்து அடையுது அப்படின்ட்டு இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை தெரிஞ்சுக்காங்க, நீங்கள் யாரும் தெரிஞ்சிக்கலாம் கூட இதை தெரிஞ்சுக்காங்க. இது வந்து திருச்சிராப்பள்ளிக்கு தான் இந்த தண்ணி எல்லாமே போகுது. அவ்வளோ தண்ணியும் இங்கே பாருங்கள் எப்படி ஆர்ப்பரித்து அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதுங்களா. அந்த சாரல் தான் வேறு லெவலான ஒரு சாரல் அடிக்குது. நம்ம மேலே அந்த விழுற சாரில் தான் நம்ம குளித்து வந்தோன்னு சொல்லலாம். அவ்வளோ தண்ணி இங்கே பாருங்கள், அந்த சாரல் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு மலைத்தூளி மாதிரி பெஞ்சிட்டே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அலோடும் இல்லை. போலீஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்குன்னா போலீஸ் நம்மளுக்கு அலோட் பண்ணல, உள்ளெல்லாம் போகக்கூடாது. இங்கே இந்த சாரில் தான் நம்ம அப்படியே குளிச்சுட்டு வரோம்.
வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்ட போய் பார்க்கலாமா? இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் ஒரு நல்ல பிளேஸ் ஃபோட்டோவில். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு மூவி வந்து எடுத்திருக்கான்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எல்லாமே நம்ம எடுத்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கொல்லிமலையில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறது வந்து இந்த ஆகங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்குள்ளே காய்ச்சி அப்படியே வீடியோ எடுத்தீங்கன்னா ஏதோ இந்த படத்துலலாம் நம்ம எடுக்கிறீங்களே, நம்ம தமிழ்நாட்டில் மிக ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னால் இந்த ஆகங்கை வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீடியோ எடுக்கிறேங்க, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. செம்மையாக இருக்கா வீடியோ? நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த நீர்வீழ்ச்சி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இது வந்து திருச்சிராப்பள்ளிக்கு தான் போய் சேருது. அது இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ இண்டிவிஜுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐஃபோன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம வீடியோ எல்லாமே நம்ம ஃபோனில் நார்மல் ஃபோன்லாம் எடுத்தோங்கன்னா தண்ணி நனைஞ்சிருக்கல, ஐஃபோனில் வந்து வாட்டர் ப்ரூஃப். அதனால் இங்கே வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அந்த விஷுவல் காட்சி, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நம்ம ஒரு கடைசி ஒரு குரூப் வீடியோ வீடியோவில் பார்த்தீங்களா, செம்ம என்ஜாய் ஃபன்னாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீக்கெண்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு கொல்லிமலையில் என்ஜாய் பண்ணிட்டு சேஃபாக சேஃப் ஜேர்னியாக என்ஜாய் பண்ணுங்கள்.